வணக்கம், விஜயோடைய நான் ரெடி தான் வரவா அப்படின்னு இந்த ப்ரோமோ வீடியோ வந்து 33 செகண்டு ஓடுது. அதனுடைய தாக்கம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 1 ஹவரில் வந்து 1 மில்லியன் அப்படின்பொழுது, ஒரு ப்ரோமோ வீடியோவுக்கு வந்து இப்படி ஒரு கொண்டாட்டத்தை பார்க்கும்பொழுது விஜய்க்கான அந்த மாஸ் அந்த வரவேற்பு எப்படி இந்த வந்து இந்த ஒரு பாட்டு தெரிக்க வைக்குது. குறிப்பாக நான் வருவேன், அண்ணா ரெடி தான் ரெடி தான், தனியாக வருவேன் அப்படின் பொழுது ஏறக்குறைய அவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார், ரெடி ஆகிட்டார், இதை வந்துட்டேன் அப்படின்னு. அதற்கான ஒரு விஷயந்தான் வந்து அம்பேத்கர் அரசியலிருந்து ஆரம்பித்து, அதாவது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்திலிருந்து தீரன் சின்னமலைக்கு வந்து மாலை அணிவித்து, அப்புறம் உலக பட்டினத்தில் ஒரு நாள் வந்து உணவளிங்கன்னு சொன்னது. குறிப்பாக சமீபத்தில் நடந்த +1 +2 10th மாணவ மாணவர்களுக்கான அந்த விருது வழங்கும் விழா, அது விஜயோடைய அந்த ஸ்பீச்சு அவர் கலந்துக்கிட்டது, அந்த மாணவர்கள் வந்து மாணவிகள் அப்படி வந்து கொண்டாட்டமாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து விஜயை வந்து என்ன சொல்கிறது வந்து தன்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி அப்படி நெகிழ வச்சுட்டாங்க. குறிப்பாக வந்து 2 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நடுவில் உட்காந்து அந்த குழந்தை வரைஞ்சி தந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே நெகிழ்ந்து போய் ஒரு நிமிஷம் வந்து கண்ணீர் வடிச்சிட்டாரு. இதெல்லாம் விஜயோடைய எந்த நடிப்பும் கிடையாது வந்து, இது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த விழா வந்து ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு ஒரு பிளானில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு கட்டத்தில் விஜயே நிற்க முடியாத அளவுக்கு வந்து எப்படி ஒரு டேபிளில் சாஞ்சிட்டாரு. அதற்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு குழந்தையும் பேசிட்டோம், ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து அவர்கிட்ட பேசும்போது வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறிப்பாக புஷி ஆனந்த் இன்னும் சில உதவியாளர்கள்லாம் வந்து அப்படியே வந்து கிட்ட வராங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே அந்த வீடியோவில் பார்த்து அப்படியே அனுப்பிச்சி விட்றாரு வந்து போங்க போங்கன்னு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நேரம் வந்து அவ்வளோ நேரம் கடத்தல். குறிப்பாக இப்படி அவர்னா ஒரு 1500 2000 பேரை வச்சு ஒரு விழாவின் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஒரு மிலிட்ரி மாதிரி அந்த அவ்வளோ கட்டுக்கோப்பாக அந்த விஷயத்தை பண்ணியிருந்தார். அதுக்கு ஒரு பெரிய விஷயம் அந்த குறிப்பாக அந்த மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அந்த நண்பர்கள் தோழர்கள் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது ஏன்னா பேச வந்தவங்க அத்தனை அந்த ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க ஏரியாவில் இருந்த அந்த மக்கள் இயக்க சம்மந்தப்பட்ட நண்பர்களை பற்றி பேசுறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு கொண்டாட்டம் அந்த பரபரப்பு இன்னும் முடியாத சமயத்தில் இந்த ப்ரோமோ வீடியோ விட்டு இன்னும் தெரிக்க விட்டுருக்காரு விஜய் அரசியல் களத்துக்குள்ளே 100% அவர் வரத்துக்கு ரெடி ஆகிட்டார். குறிப்பாக அந்த பாட்டில் வந்து ஏன்னா லியோ எல்சிவிக்குள்ளே வருமா வராதா, எல்சிவிக்குள்ளே வந்தால் கமல் வருவாரா, வேறு ஆர்டிஸ்ட் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம், குறிப்பாக வந்து தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த வரி வந்து குறிப்பாக பிடிச்சிக்கிட்டாங்க ஆட்கள் வந்து. ஏன்னா சிங்கத்தை வந்து யார் வேணாலும் சீன்லாம், தேல் மட்டும் ஏன் தேல் கொடுக்க மட்டும் அவர் சொல்கிறார் அப்படின்போது இதில் ரோலக்ஸ் உள்ளே வராரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து அப்படியே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது விக்ரமுடைய தொடர்ச்சி, சரி இதில் ரோலக்ஸ் இருக்காருன்னா கமலும் இருக்காரா அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். கமல் கண்டிப்பாக இதுக்குள்ளே வருவார், கண்டிப்பாக வந்து எல்சிவிக்குள்ளே வந்து ஒரு கேமியோ ரோலில் அதை தாண்டி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அவருடைய வாய்ஸும் அவர் கூட படத்தினுடைய ஆரம்பத்துக்கு இருந்திருக்கலாம். என்ன காரணம்னா கமலுடைய திரை வாழ்க்கையில் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து வந்து லோகேஷ் கனகராஜ் இயல்பாகவே வந்து விஜய் மீது கமலஹாசனுக்கு ஒரு தனி பாசம் உண்டு. பல விழாக்களில் வந்து அவரை பேசியிருக்கார் வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருக்காருன்னு நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க, அவ்வளோ வித்தியும் வந்து கற்று வச்சுக்கிட்டு இருக்காரு, அது எங்கே இறக்கணுமோ இறக்கே தீருவாருன்னு அதுதான் வந்து நான் தனியாக வந்து இறங்குவேன்ட்டு இந்த பாடல்லையே சேர்த்துருக்கார் பொழுது விஜய். இதையெல்லாம் தாண்டி ஏறக்குறைய வந்து சூர்யா உள்ளே வந்துட்டார். கமலஹாசன் உள்ளே இருக்காரா இல்லையான்றது வந்து 19 படம் ரிலீஸு, அதுக்கிடையில் வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக அதை கொடுப்பாங்கன்னு நாம் நம்புவோம். லியோ படத்தினுடைய அப்டேட் ஒரு பக்கம், பரபரப்பு ஒரு பக்கம், இதில் வந்து கெட்டிக்காரத்தனமான ஒரு விஷயம் வந்து லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா வந்து சம டைரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை எப்படி ஒரு ஐப் கொண்டு போய் எப்படி வந்து ஒரு ரசிகர் மத்தியில் சேர்க்கணும்ன்ற இது தளபதி 67 இருக்கும் போதிலிருந்து அதை வந்து மிக சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது லியோன்னு வந்த பிறகு ஒரு ப்ரோமோ வீடியோ விட்டாங்க, அதிலிருந்து இந்த காஷ்மீர் ஷெட்யூல், காஷ்மீர் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்தவுடனே அங்கே காஷ்மீர் ஷெட்யூலில் நடந்த ஒரு விஷயத்தை வீடியோவை விட்டது. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா லியோ சம்மந்தமான அப்டேட்டாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு சமயம் லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருந்தா இவர் வந்து மிஸ்கின் வந்து அங்கே நடந்த விஷயத்தை பேசியிருந்தார், கௌதம் மேனன் ஒரு இன்டர்வியூவாக கொடுத்துருந்தார், இதெல்லாம் அவர் தடுத்துருக்கலாம். இதெல்லாம் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன், பெரிய ப்ரொமோஷன். அவர் அதை வந்து தடுக்காமல் பேசுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா 19 என்னென்ன பெரிய அப்டேட் கொடுக்கணும், என்ன மாதிரி அதை நேரடியான அப்டேட்னு கிடையாது, அதை தான் சமீபத்தில் அவர் பண்ண ஒரு விஷயம், அவருடைய பேட்டி ஒரு தனியார் யூடியூப் சேனலில்.
பத்து படம் தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து சினிமாவே ஏற கட்டி வச்சுருவேன் அப்படின்ற சொல்லியிருந்தார். இது வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தான் ஒரு விஷயம் வந்து. ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு பத்து பேர் லிஸ்ட்டில் லோகேஷ் கனகராஜ் இருக்கார். அவர் திடுதிப்புன்னு வந்து பத்து படத்தோடு விட்டு போவார்லாம் வாழ்க்கை வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி தோல்வி படம் கொடுத்த டைரக்டர் கூட ஒரு கதையை வச்சுக்கிட்டு கோடம்பாக்கத்தை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவை தான் சினிமாவில் அப்போலாம் சொல்லுவாங்க வந்து சினிமா சாப்பாடு சாப்பிட்டுட்டா அந்த இடத்த விட்டு யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு. ஷூட்டிங் சாப்பாடு அது சொல்கிறதுக்கு என்னென்னா ஒரு சமயம் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே போக தோணாதுன்னு. இன்றைக்கி அப்படி ஒரு இட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜ் அனிருத் சேர்ந்து நடிக்கும் படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் படம் வராங்களாம். அதுக்கு வந்து 10 கோடி ரூபா சம்பளம் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் டைரக்ஷன் இன்னொரு பக்கம் நடிப்புன்னு வந்தாச்சு. இவர் எப்படிங்க 10 படத்தோடு விட்டு போயிடுவார். அது இதெல்லாம் லியோவுக்கான ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்து என்ன ப்ரொமோஷனை லோகேஷ் தரப்போகிறார்த்து வெயிட் பண்ணி பார்ப்போம். குறிப்பாக இந்த பாட்டில் வந்து விஜயோடைய வாய்ஸ் ஒரு அது வந்து அது என்ன சொல்கிறது வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ், ஒரு கிளாசிக்கான வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் பாடிக்கிட்டே பல படங்கள் பாடியிருக்காரு. அவருடைய தந்தை அப்போலாம் டைரக்ட் பண்ணுற படத்தில் இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பார். இளைய தளபதி விஜய்னு ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க பாடலில் போய்கிட்டே இருக்கும்பொழுது. விஜயோடைய தாயார் சோபா சந்திரசேகர் வந்து ஒரு இசை குடும்பத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தவங்க. அவங்களே பெரிய கர்நாடக சங்கீத பாடகி, பல இசை கச்சேரிகள்லாம் அவங்க பாடியிருக்காங்க. குறிப்பாக வந்து இளையராஜாவுடைய ட்ரிப்பில் அவங்க அவர் வந்து இசை கச்சேரி இசைக்குழுவாக வச்சுருக்கப்போ அவர் அவங்க வந்து பாடியிருக்காங்க. அவரே வந்து இளையராஜாவே ஒரு விழாவில் வந்து சொல்லியிருக்காங்க, இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது சோபா சந்திர சோகா உட்காந்துருக்கும்போது இவங்க என் கச்சேரிலாம் வந்து பாடியிருக்காங்களே அப்போ அப்போலாம் என்ன வந்து 100 ரூபா 200 ரூபா கச்சேரிக்கு பாடினா கிடைக்கும் அந்த காலகட்டங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த மார்கழி உற்சவம் சமயம் பார்த்திங்கன்னா காமராஜர் ஹாலில், சென்னை காமராஜர் ஹாலில் பெரிய மார்கழி உற்சவம் நடக்கும். அப்போ வந்து கர்நாடக சங்கீதத்தினுடைய பிரபல பாடகைகள்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் பாடும்போது சோபா சந்திரசேகர் தொடர்ச்சியாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் அது ஞாபகம் இல்லை, திருதுமன் விஜய் வந்து உள்ளே வந்துட்டார் அந்த கச்சேரிக்குள்ளே வந்து. அங்கே இருந்தவங்கெல்லாம் பரபரப்பாக்கி அவங்க அம்மாவுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாகி அங்கேருந்து பார்த்து அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் வடித்து அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து அவங்க அம்மா பாடுறதெல்லாம் கேட்டுட்டு அந்த கூட்டம் அதிகமாக சேர்ந்தவொடனே இந்த கச்சேரிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போதுன்னு வெளியே கிளம்பிட்டார். அது எங்கே போயிடும் இந்த குரல் வந்து. இந்த பாடல் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரோமோ பாடலே பார்த்திங்கன்னா பசங்க பாட விட்டு தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பவர் தளபதி விஜய்னு போடுறாங்க. இளைய தளபதி அப்படின்றத மட்டும் எடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த பாடல் பெரிய வரவேற்பை கொடுக்கும். குறிப்பாக June 22 விஜயோடைய பர்த்டே அன்றைக்கி தான் இந்த முழு பாடலும் ரிலீஸ் ஆகுது. அதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் ஒன்று இருக்குன்னு. என்ன அப்டேட் அப்படின்றத இப்பவே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பாக இருக்காங்க. ஒரு சமயம் பொலிட்டிக்கல் சம்மந்தமான அப்டேட்டாக இருக்குமா இல்லை அது வந்து லியோ சம்மந்தமான அப்டேட்டாக இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து லியோ சம்மந்தமான இன்னொரு அப்டேட்டாக அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு சமயம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகுதா இல்லை கிளிம்ஸ் வீடியோ வருதா அப்படின்ற வந்து பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அது என்னன்னு வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.